கிரியைகள் எல்லாம் அந்த காற்றில் பறக்கின்றன. மிக அழகான இந்த விரிவிளக்குகள் நம்மை எங்கெங்கோ கொண்டு செல்கிறது. இங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற பூக்கள் ஆண்டவர்களால் நம்மை எடுத்துச் செல்கின்றது. இங்கே பாடிய பாடல்களும் இங்கே கூடியிருக்கின்ற இறைவனின் பக்தர்கள் அன்னையின் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து மிக அருமையான ஒரு சூழலை இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, நான் நாளைக்கு பாண்டிச்சேரியில் காலையில் இருக்க வேண்டும், எனவே நான் செல்கிறேன் என்று 9 மணிக்கு சொன்னேன். தந்தை அவர்கள், உங்களை பார்க்க மக்கள் ஏராளமாக குவிந்திருக்கிறார்கள், உங்கள் சொல்லை கேட்டு இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடனே எனக்கு இன்னொரு விதமான நினைவு வந்திருக்கிறது. 10:30 என்ன 11 மணியானாலும் மக்களை பார்த்து இரு வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு நான் செல்லுவேன். அங்கே ஆயிரங்கள் மாமன்றம் இருக்கிறது. அந்த மாமன்றத்தை நாளைக்கு காலையில் 8 மணிக்கு துவக்க வேண்டும். அதற்கு லேட்டாக சென்றாலும் பரவாயில்லை, மக்களுக்கு இரு வார்த்தையை எடுத்துரைத்துவிட்டு செல்லுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் நாம் திருக்கல்யாணத்தால் நம்முடைய தாய் என்பதை நாம் இன்றைக்கு கொண்டாட இருக்கின்றோம். இந்த திருக்கல்யாண தாயை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் மனம் ஜெயிக்கின்றது, தேர்வோகி கொண்டிருக்கின்றது, மகிழ்ச்சியால் கூறிப்படைகின்றது. ஒரு தாயிடம் வந்து சொன்னார்கள், சென்ற ஆண்டை என் மகளை கொண்டு வந்து உங்களிடம் ஆசை வாங்கினேன், 10 ஆண்டுகள் என் மகளுக்கு குழந்தையே இல்லை, இப்பொழுது ஒரு குழந்தையோடு இருக்கிறாள் என்று சொன்னவுடன் ஒரு ஆலயத்தில் எப்படி இருக்கும், மக்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து மக்களுக்கு கிடைக்கின்ற தேவைகள் அவர்களின் எழுத்து செய்யப்படப்படும் பொழுது ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற எழுத்து மாறும் பொழுது அன்னை நிறையால் ஓடி வந்து அவர்களுடைய துயர்களை குறைத்து ஆனந்தத்தை அள்ளி வீசும் பொழுது நாம் எல்லோரும் என்ன நினைப்போம் அன்புக்குரியவர்களே? இந்த நினைப்பு தான் எனக்கு இன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ நல்ல செயல்களை இந்த தாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆங்காங்கிலிருந்து வந்திருக்கிறீர்கள், கேரளாவிலிருந்து, வேறு மாநிலங்களிலிருந்து, மற்ற பகுதிகளிலிருந்து, ஒத்தக்காடு துறையிலிருந்து, எல்லா இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். நிறைய நிறைய தேவைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், சுமைகளை காயங்களை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். யாருக்கும் வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் அறிந்த இயேசுவுக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள், அன்பை வாரி வழங்கிய அந்த அண்ணனின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறீர்கள். தன் நண்பருக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலாம் அன்பு இந்த உலகத்துக்கு இல்லை என்று சொல்வதற்கு மட்டுமல்லாமல் சிறுவனையே நமக்காக உயிர் கொடுத்த அந்த வல்லமையால் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வெறுமையாக சென்றுவிட விட்டுவிடுவாரா? உங்கள் தேவைகளையெல்லாம் நிறைவு செய்யலாம், உங்கள் மனதில் மகிழ்ச்சி போதும், காயங்கள் எல்லாம் நீங்கி போதும், அமைதி கிடைக்கும். நீங்கள் எந்த கருத்தை தாங்கி வந்திருக்கிறீர்களோ அந்த கருத்து எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக அன்னை இப்பொழுது தயாரிப்போடு இருக்கின்றார்கள். ஒரு செய்தி படித்தேன், இது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. பெர்லின் வால், பெர்லின் சுவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 2வது உலகப்போர் முடித்ததற்காக ஜெர்மனியானது 2வாக பிரிக்கப்பட்டது. கிழக்கிலுள்ளவர்கள் மேற்கே வராதபடி, மேற்கிலுள்ளவர்கள் கிழக்கே செல்லாதபடி பெரிய சுவரை கட்டி அவர்கள் ரெண்டுமிருக்கும் உள்ள வெறுப்பையும் கசப்பையும் அவர்கள் உண்டாக்கினார்கள். இங்கே தம்பி இருப்பார், அங்கே அண்ணன் இருப்பார். நம்ம ஊர்ல கூட சில சமயத்துல பங்கு 2 இருக்கும் பொழுது அண்ணன் அந்த பக்கத்துல இருப்பாரு, தம்பி இந்த பக்கத்துல இருப்பாங்க, வெறுப்பு வஞ்சனை இவைகளெல்லாம் கொட்டி தீர்த்துக் கொண்டே இருந்தார்கள். அதனால் கிழக்கு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கழிவு பொருட்களையும் மோசமான பொருட்களையும் கைகள் குப்பைகள் எல்லாவற்றையும் எடுத்து சுவரின் மீது இந்த பக்கம் வீசிவிடுவார்கள். இவர்களுக்கு மாற்றம் கிடைக்கட்டும், நோய் பற்றி கொள்ளட்டும், இவர்கள் அழித்து போகட்டும் என்ற அந்த மனக்கசத்தோடும் வஞ்சனையோடும் இவர்கள் அந்த சுவரை தாண்டி தங்களுடைய கழிவு பொருட்களை எல்லாம் வீசினார்கள். ஆனால் மேற்கு ஜெர்மனியில் உள்ளவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
அந்த மக்கள் பசியினால் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு சரியான உணவு இல்லை. எனவே உணவு பொருட்களையும் பால் போன்ற நல்ல பொருட்களையும் எண்ணெய் போன்ற பொருட்களையும் தப்பாக குறைத்து அங்கே இறக்கிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தவுடன் கிழக்கு ஜெர்மனியில் உள்ளவங்க அப்படியே அசந்து போனாங்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, உங்களிடம் எதை மனதில் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கஷ்டத்தும் வஞ்சனையும் வேதனையும் இருந்தால் ஒருவரை பார்த்தவுடன் நீங்கள் எழுந்து விடுவீர்கள். முகம் கோபம் இருக்கும், எப்பொழுதும் கோபப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் இறைவனுடைய அன்பையும் மரணையும் பெற்று சென்றீர்கள் என்றால் உங்களிடம் என்ன இருக்கும்? வாஞ்சை இருக்கும். அவன் என்ன, அது அவனுடைய பிராபணம். அவன் என்ன நிறுத்துற அண்ணா, அது அவனுடைய பிராபணம். நான் எப்பொழுதும் என்னை அன்பு செய்கிற அந்த ஆண்டவரின் பெயரால் அன்பு செய்து கொண்டே இருக்கேன். இவர்களிடம் நல்லதும் இருக்கிறது.
கண்டிப்பாக உணர்வு வேண்டும் என்று எனக்கு கண்டிப்பாக தெரியும். இவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அந்த சிறுவனில் சொன்னார். மனிதன் பார்க்க கொண்டிருக்கிறான். ஒரு ஒரு கட்டத்தில் சொன்னுகிறான், நீ பிறவாக இருந்தால் இந்த சூழலில் இருந்து இறங்கி வந்துவிடு, உன்னை நீ காப்பாற்றிக் கொள், நாங்களும் உன்னை நம்புவோம் அப்படின்னு சொல்லி உதவிக்கிறார்கள். ஆண்டவர் ஏழனமாக சொல்லுகிறார்கள். ஆண்டவர் உடனே இறங்கி வந்திருக்கிறான். அவர்கள் இறங்கி வந்திருந்தார். அவருடைய நோக்கமும் அவருடைய திட்டமும் அவருடைய அன்பும் எல்லாம் எல்லாம் தூண்டுவாராக இருக்கும். எல்லாம் எங்கே போகிறது பார்த்தீங்களா? அன்பு எவ்வளவு தெரிகிறது தெரியுமா? நம்மெல்லாம் திட்டும் பொழுது, அடிக்கும் பொழுது, உதைக்கும் பொழுது, வேண்டாம் என்று நிறுத்தும் பொழுது, தம்பி தங்கை நீ யோகா செய்தாலும் எனக்கு உள்ளத்தின் ஆழத்துல உண்மையில் அன்பு இருக்கிறது, உன்னை நான் வளர்க்க மாட்டேன், நீ எதுவும் செய்ய வரலாம், உனக்காக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், என்னைக்கு நீ வரலாம், எனவே கடவுள் திறந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த கதவை தூங்கி விடுறாங்க. நம்மெல்லாம் சில சமயத்துல ஒருவரை நொறுக்கி விடுகிறோம், உறவுக்கு பங்கு நினைக்கிறோம். அதுதான் மிக பெரிய பாவம். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உறவில், நம்முடைய வாழ்வில், நம்முடைய பகுதியில், நம்முடைய குடும்பத்தில் இது நடக்கிறது. ஒரு சிலரை சிறுவனை அழைந்து கொண்டு எச்சரித்து நாம் பேசுகிறோம், அவமானப்படுத்துகிறோம், இழிவுபடுத்துகிறோம். ஆனாலும் தொடர்பு ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த மிகப்பெரிய செய்தி நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை அதை தொடர்ந்து இன்றே என்னோடு நீ வரவில்லை இருப்பாய் என்று வலது பக்கத்து கடலுக்கு சொல்லுகிறார். அங்கே நடப்பதெல்லாம் அசத்தியம், அங்கே நடப்பதெல்லாம் வெறுப்பு, அங்கே நடப்பதெல்லாம் ஆண்டவருக்கு எதிரான பாவங்கள். ஆனால் அதன் மத்தியிலும், அதன் மத்தியிலும் நடப்பது என்ன? துன்பத்தையும் துரோகத்தையும் அநியாயத்தையும் அன்பு செய்வாத காட்டுகின்றார். எல்லாவற்றையும் மாற்றி கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேற்கு ஜெர்மனியில் இருந்தவர்கள் குப்பை கூடங்களை கொட்டியவர்களும் அவர்கள் மீது எழுந்து விடாமல், ஐயோ பசியாக இருக்கிறார்களே, அவர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அல்லவா என்று சொல்லி உணவு கொட்டாதங்களை அங்கே போட்டு பாவம் எண்ணையும் அங்கே கொடுத்து நீங்கள் நன்றாக சமைத்து சாப்பிடுங்கள், நீங்கள் எங்களை அடித்தவர்களுக்கு கவலை இல்லை, நீங்க எங்களுக்கு மேல ஒன்றும் நினைச்சு கொண்டு போட்டாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இதுதான் நன்றிக்குரியவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் அந்த சிலுவை. அந்த சிலுவை ஒரு பக்கம் அதே நேரத்தில் வெறுப்பையும் கசப்பையும் வீழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இந்த நேரத்தில் ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கின்ற தனது காலையும் இடது பக்கத்தில் இருக்கின்ற தன் சீடனையும் பார்த்து சொல்லுகிறார். சீடனை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். சீடனை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். தாயை பார்த்து இதோ என் மகன், உன் மகன் என்று சொல்லுகிறார். நமக்கு கிடைத்த தாய் எப்பொழுது கிடைக்கப்பட்டு தெரியுமா? இந்த சூழலில் தான் கிடைக்கப்பட்டார்கள். கசப்பு வெறுப்பு ஒரு தாயின் அன்பை எதுவும் சொல்ல முடியாது. பூமியின் அன்பை சொல்ல முடியாது. பூமியின் அன்பை என்றும் தாயின் அன்பு அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் அன்பையும் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அன்பாக இருக்கிறது தாயின் அன்பு. அந்த தாயின் நேசத்தையும் பாசத்தையும் இயேசு உணர்ந்திருந்தார், அறிந்திருந்தார். அந்த நேரத்தில் கூட, இறக்கும் அந்த நேரத்தில் கூட அந்த அன்னையை, அந்த அன்னையை நமக்கு தாயாக தருகின்றார், தாயாக தருகின்றார். அது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் யோவானை போல திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்கள் சீடர்களாக இருக்கின்றோம். அங்கே யோவான் என்ற தனிமனிதர் இருந்தால் அது அடையாள முறையாக திருச்சபை முழுவதையும் எடுத்து வைக்கிறது. நாம் எல்லோரும் திருச்சபையின் அங்கத்தினர்கள் பார்த்தீர்களா? நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், இதோ ஒரு தாய் என்று. நம்மை அன்னாத இல்லாத அவர் விட்டுவிட விரும்பவில்லை. பாவத்தில் உணர்ந்து செத்து விரும்பவில்லை. நமக்காக பறித்து பேசுகின்ற ஒரு தாயை, நம்மை அரவணைக்கின்ற ஒரு தாயை, நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு தாயை ஆண்டவர் நமக்கு அற்புதமாக தருகின்றார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், இனிமேல் நாம் ஆண்டும் சொல்ல அனாதைகள் அல்ல, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார். எந்த நேரமும் அவள் என்னை பாதுகாப்பாள்,
எனக்கு என்ன துன்பம் வந்தாலும், நான் அவரை நினைக்காமல் இருந்தாலும், நான் அவனுக்கு துரோகம் பண்ணி இருந்தாலும், அந்த தாயை கொண்ட அந்த கடவுளுக்கு நான் எதிர்மையாக பல தீய காரியங்களை செய்தாலும் கடவுள் என்னை முடக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, பல சமயத்தில் குப்பை கூலங்களை கொட்டுபவர்களாக, விஷயங்களை கொட்டுபவர்களாக, மற்றவர்கள் மனிதர்களை வாழ விடாமல் இருப்பவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் திரு கல்யாணத்தாய் நம்முள் தோன்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய இதயங்களை இறைவன்பால் திரும்ப வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்க அந்த தாய்தான் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொன்னார். காணாவோ கல்யாணத்தில் எனக்கு ஒரு எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்
நியாயமாக கொண்டு விட்டார்கள்,
அழைத்து துன்புறுத்தினார்கள், உன்னை சாகடித்து விட்டார்கள், அந்த துரோகிகளுக்கும் அந்த பாவிகளுக்கும் நான் தயாராக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்க பதில் சொல்லுங்க. அவர்களுக்கும் நீதான் தாய். காரணம் என்னவென்றால், அவர்களும் எனக்கு அன்புக்குரியவர்கள், அவர்களை நான் தடுக்கவில்லை. என்னை அடித்தவர்களையும் துன்புறுத்தியவர்களையும் எனக்கு காலத்தவர்களையும் என்னை வெட்டிவிட்டவர்களையும் யாரையும் நான் வருந்தவில்லை. அவர்களும் என்னுடைய குற்றங்கள். எனக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நான் யாரை அன்பு செய்கிறேனோ அவர்கள் எல்லாரும் உணர்வு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம்மில் யாரும் எந்த போதகம் செய்திருந்தாலும், எந்த துரோகம் செய்திருந்தாலும், எந்த அறியாதம் செய்திருந்தாலும் நமக்கு ஒரு தாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் இயேசு பாதுகாத்திய நமக்காகத்தான் வந்தார். நோய் அச்சவர்களுக்கு அன்று, நோய் உற்சவர்களுக்காக வந்தேன், நீதிமான்களை அன்று, பாவிகளையே மீட்க நான் அவர்களை தேடி வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே எந்த பாவமாக இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இயேசு நம்மை மன்னிக்கின்றார். நாம் அவருடைய சகோதர சகோதரிகளாக, தந்தையின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் அன்னை மரியா எழுப்பிய அந்த சந்தேக கேள்விக்கு இப்பொழுது தெளிவாக பதில் வந்துவிட்டது. அந்த அன்னை மரியா நமக்கும் தயாராக இருக்கின்றாள். என்ன அருமையான சந்ததி பார்த்தீங்களா? இறுதியில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தை பற்றி நினைத்து பார்ப்போம். ஒரு சிறிய எடுத்துக்காட்டை சொல்லி இது வாழ்க்கையை நடத்தியது, அதை சொல்லி என்னுடைய உதவியை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அவருக்கு 83 வயசு இருக்கும். கையில் அவருக்கு காயம் உண்டாகிவிட்டது. 2 வாரம் அவருக்கு கட்டி போட்ட பிறகு அவர் திரும்பி வருகிறார். அந்த டாக்டர் சொல்றார், 8:30 எனக்கு அப்பாயின் வந்து கொடுங்க, 9:00 நான் போய்விடணும் அப்படின்னு சொல்றார். அவர் போக கட்டுக்களை எல்லாம் அவர்கள் அமைத்து வருகிறார்கள். அவருக்கு பூரணமாக குணமாகிவிட்டது. இப்பொழுது நான் போக வேண்டும், வேற எங்க போகுது? வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போகிறா? இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் மனைவியை சந்திக்க போகிறேன். அப்படின்னா என்ன, 9:00 போகாம 9:30 போனா என்ன அவங்க கோபிச்சு வாங்கினா அப்படின்னு அந்த டாக்டர் அவரிடம் கேட்கிறார். இல்லை இல்லை, நான் போனாலும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், 9:00 நான் கொடுப்பேன். அவங்களுக்கு அல்சைமர் என்ற நோய் இருக்கிறது, புத்தி சுவாதீனம் இருக்கிறாரு, யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, கண்ணு மட்டும் பிடிச்சிருக்கும், அவங்களால பார்க்க முடியாது, பார்த்தாலும் யாருன்னு தெரியாது, கைகளை அசைப்பார்கள். 5 வருடங்களாக நான் இந்த உடலை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், அவர்களோடு சேர்ந்து நான் உண்ண வேண்டும், எனவே டாக்டர் என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு போனா அவங்க ஒண்ணும் கஷ்டப்பட மாட்டாங்க. நடந்து கொண்டிருக்கிறோம் நேரிய வழியிலிருந்து பிறந்து நோயினால் வாடிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அம்மாவோ அப்பாவோ நமக்கு உணவு கொடுக்கிறார்கள் என்று கூட நமக்கு தெரியவில்லை. இந்த 73 வயது தந்தை என்ன சொல்லுகிறார், She is my wife, better off. அவள் என்னுடைய மனைவி, அவளோடு நான் உண்ண வேண்டும், நீ என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களின் அருமையான நாள். இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் வைத்திருப்பவர்கள்தான் இரண்டு நன்மை அதற்கு சாட்சியே உலகே மனிதம்
உறவே குறிதம் பிறக்கும் போது உங்களாமும் தேடி வந்ததென்ன அன்பு செல்வமல்லவா இருக்கும் போது இங்கிருந்து எடுத்து செல்வதென்ன உறவு ஒன்று அல்லவா தன்னை வழங்கும் தியாகமாகவே தெய்வ கண்களில் செய்தும் நேரிலே இதற்காக பார்க்கும் வழியிலே தீரத்தின் நேரை புரிதுமா